ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கீழ்நூறு ஊரில் தாங்க இருக்கோம். நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 7வது நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஆறு நாள் கம்ப்ளீட் ஆகிடுதுங்க. இன்றைக்கி வந்து 7வது நாள் தொடங்குது. நேற்று நைட் எங்கே தங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதோ பின்னாடி இந்த இடத்துல தாங்க தங்கணுமே. இது இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா கீழ்நூறுங்க. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நம்ம பின்னாடி ஒரு மலை தேடத்தில் அந்த மலையை முடிச்சாச்சுங்க. அது என்ன மலைன்னு பார்த்தீங்கன்னா ஜவாது ஹில்ஸுங்க. இப்போ முன்னாடி இருக்கிற மலைக்கு தான் போகிறோம். இதோ பாருங்க, இந்த மலைக்கு தாங்க போகிறோமே. அந்த மலையும் ஜவாது மலை தான். அது வந்து சின்ன, நமக்கு பின்னாடி இருக்கிற மலை வந்து சின்ன மலை, முன்னாடி இருக்கிறது வந்து பெரிய மலைங்க. அங்கே எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு நான் போக போக மோட்டா விளையாங்களை கண்டுபிடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். இப்போ ஜமுனாமுத்தூர் தான் போகிறோம். சே, ஜமுனாமுத்தூர்னு சொல்கிற மாதிரி ஜவாது ஹில்ஸ் தான். ஜமுனாமுத்தூர் வந்து அங்கே ஃபேமஸான இடம்ங்க. அது எப்படின்னா, கீழேருந்து ஜவாது மலைன்னு சொன்னாவே மேலே ஜமுனாமுத்தூர் தான் சொல்லுவாங்களே. ஏன்னா அது மெயின் ஜங்ஷன் மாதிரிங்க. இருக்கிறதுலேயே ஜவாது மலையிலே ஜமுனாமுத்தூர் தான். இங்கே யாருன்னா ஜவாது மலை, ஜவாது மலைன்னு கேட்டாவே ஜமுனாமுத்தூரா, ஜமுனாமுத்தூரா தான் கேட்குறாங்க. இங்கேருந்து போகிற வழியில் தென்மலை ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க. அந்த ஃபால்ஸை போய் பார்த்துட்டு போகலாம். அந்த ஃபால்ஸ் ரொம்ப ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோவை அந்த ஃபால்ஸோடு என் பண்ணிடுவேன். அப்படி இல்லை, பக்கத்துல இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜமுனாமுத்தூர். ஐயோ, கார் எதே பூந்த மாதிரி இருந்ததுங்க. அப்படி பக்கத்துலேயே இருந்ததுன்னா முடிச்சுட்டு ஜமுனாமுத்தூர் போயிட்டு அங்கேருந்து வந்து பீமா ஃபால்ஸ் போகலாங்க. ஃபஸ்ட்டு தென்மலை ஃபால்ஸ் போய் பார்ப்போம், அது எப்படி அலோவ் பண்ணிட்டாங்களா, இல்லை ரொம்ப ட்ரெக்கிங் பண்ணி போனோமா, இல்லை லோக்கல் பீப்புள் தான் கூட்டு போனோமா கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனாதாங்க தெரியும். அது போய் பார்த்தா தெரியும். இங்கேருந்து தென்மலை ஃபால்ஸ் வந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டருங்க. லெஃப்ட்டு திரும்ப சொல்லுது. அது படுதுங்க. பீமன் அருவி 41, ஜமுனாமுத்தூர் வந்து 36ங்க. பீமன் அருவி 41 கிலோமீட்டர், ஜமுனாமுத்தூர் வந்து 36 கிலோமீட்டருங்க. இதுவே தான் போன பொழுது. நான் இன்னும் மலை ஏற மாதிரி தெரியல. கிட்ட போனால் மலை ஏற ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பாதுக்கு பெண்டு பெண்டை தாங்க போகுமே. கல்வரா நியூஸ்லேயுமே சரி, ஜவாது மலையிலுமே சரி, ஏர் பெண்டு இருக்க தான் செய்யுது. பைக் ரைடுக்கு நல்லாயிருக்குங்க. வரணுன்னா நீங்கள் பைக் ரைடில் வாங்க, செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு இந்த இடமும் வாங்க. ஆனால் இது டூரிஸ்டமாக கல்வராயனும் ஜவாது மலையும் டூரிஸ்டமாக அறிவிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது அவ்வளோ ஃபேமஸ் ஆகாமல் இருக்குது. இதோ பாருங்க, இங்கேருந்து பார்த்தா இப்போ இந்த மலை மலை இருக்கிறோமா, அது அந்த மலையும் ஜவாது மலை தாங்க. அது எல்லாமே ஜவாது மலை தொடர்ச்சி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பாதை எப்படி போகுது பாருங்களா, மேப்பில் பாருங்களா, இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது பாருங்க. எப்படின்ற ஒரு 10-15 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க. இன்னும் ஒன்று தார் ரோடு இல்லை. அங்கங்கே தார் ரோடு போட்டு வச்சுருக்காங்க, அங்கங்கே இது போட்டு வச்சுருக்கானுங்க, சிமெண்ட் ரோடு அந்த வளைகிற இடத்துல மட்டும் பாருங்க. எவ்வளோ பெண்டு பெண்டாக வருது பாருங்க, மேப்பில் பாருங்கள், தெளிவாக தெரியுதா உங்களுக்கு. ஏனாரிங்களா, இல்லை ஒரு சில இடத்துலலாம் அப்படியே இந்த பொதார் மாதிரி அடைஞ்சு போய் கிடக்குதுங்க. அந்த இடத்துலாம் முன்னாடியே ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிடணும், அப்போனா வரவங்க உஷாராக வருவாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு 3 ஏர்பேண்ட் இருக்குது. இங்கே ஒரு 3 ஏர்பேண்ட் இருக்குதுங்க. உடனே வருது. இன்னும் தென்மலை ஃபால்ஸுக்கு நம்ம 10 கிலோமீட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.2 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 8 கிலோமீட்டர், 200 மீட்டருங்க போகணுமா தென்மலை ஃபால்ஸுக்கு. இதுக்கப்புறம் ஆஃப் ரோட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 கிலோமீட்டர், 3.4 கிலோமீட்டர் வந்து ஆஃப் ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக முன்பாதையாக இருக்குது, ஃபுல்லாக ஜல்லி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் நார்மலான ரோடாக, நார்மல் ரோடு மாதிரியே இருக்குது. அது முன்னெல்லாம் சரியான ஆஃப் ரோடு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஏத்தமாகவும் இருக்குது, இறக்கமாகவும் இருக்குது, காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. ரோடு போகிறதுக்கோசம் ஜல்லி கொட்டி வச்சுருக்கானுங்க கூட, ஆனால் ரோடு போடவே இல்லை, அப்படியே ஒட்டிக்கிறானுங்க. நிறைய மண்ணு செம்மண் கொண்டு கொட்டிட்டு, அது கூட கொட்டியிருக்க மாட்டாங்க, மழையில் கரைஞ்சி வந்துருக்காங்க மண்ணெல்லாம்.
நம்ம முன்னாடி வந்து 4 பைக்கு போகுது, 8 பேர் போகிறாங்க. அவங்களும் தென்மலை தான் போகிறாங்க. நாங்கள் இப்போ முன்னாடி வந்து ஒரு ஆளு, முன்னாடி ஒரு பைக்கு போகுது, பின்னாடி 3 பைக்கு இருக்குங்க. நம்ம மிடில் போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பாதையில் தான் வந்தோம். இந்த சைடில் ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போனாங்க. அவங்களுக்கு கேட்டேன், வண்டியை இங்கே நிப்பாட்டு, இதுவே நடந்து போனோமா அங்கே. முன்னாடி ஒருத்தர் போகிறாருல, அவர் தாங்க நம்மளை வழி காட்டி கூட்டின்னு போகிறாரு. இதுக்கு முன்னாடி நான் தனியாக போனேன், நிறையா வழி பிரிஞ்சுது, அதனால் பின்னாடி ஓடான்ட்டாங்க. இப்போ நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 8 பேர் பைக்கில் வரேன்னு சொல்லிட்டு சொன்னால, அவங்க தாங்க வராங்களே, அவங்க தான் போய் கூட்டின்னு வந்தாங்க. உள்ளே போனதும் ஏகப்பட்ட வழி பிரிஞ்சுதுங்க, அதனால தான் அப்படியே பின்னாடி ஓடான்ட்டேன் நான். முன்னு இங்கே இருந்து டவுனில் போகுமா இல்லை ஏற்றத்தில் போகுமாண்ணா? இதே போல் தான் வைப்பாத மாதிரி தான் போவோம். வரும்போதா? அப்படியா? அப்போ இப்போ இறக்குறப்ப இறங்குவோம், இதுக்கப்புறம் போயிட்டு கீழே இறங்கணும். ஆ, உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி போய் பழக்கமாக இருக்கும், அதனால் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியல. நாங்கள் இப்போ தானே வரோம். இவ்வளோ தூரம் வந்தாலும் அவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பசங்களோட தனியாக தான் போக போகிறோம். அவர் வந்து வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு, அறுவடை பண்ணுற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே இங்கேருந்து கிளம்புறாருங்க. இதுக்கப்புறம் வயசு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நாங்கள் போயிடுவோங்க. தெளிவாக சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் இதேமாரி ஒத்தடிப்பாது தாங்க. இந்த மாதிரி தான் ஒத்தப்படி ஒத்தடிப்பாதையாக இருக்குமா? சின்ன சின்ன வழி அந்தாண்டே பிரியுமாங்க. அதெல்லாம் எதுவுமே பிரியாமல் ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிற பாதையில் மட்டுமே போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ சொல்லுங்கள். ஹாய் ஹாய். இங்கே பாருங்கள் பாதை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அப்படியே சிலந்தி வலை, இது மூஞ்சியில் போட்டுரும். இதே மாதிரி தான் ஒரு மூஞ்சியில் சிலந்தி வலை பட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக தென்மலை ஃபால்ஸ் வந்தாச்சு. இது இதுதான் தென்மலையோட ஓடை. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு 5 மீட்டர் தான் இருக்கும், அப்படியே ஃபால்ஸுங்க. கீழே அப்படியே செங்குத்தாக கீழே தண்ணி விழுது, அதனால் அந்த இடத்துக்கெலாம் போக முடியாது, ரொம்ப டேஞ்சர் தான். ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ ஃபால்ஸ் எப்படி செங்குத்தாக கூத்துது மட்டும் பாருங்கள். இங்கே தாங்க அப்படியே செங்குத்தாக கீழே போகுதுங்க தண்ணி. ஆனால் அந்த இடத்துலலாம் போக முடியாது, ரொம்ப டேஞ்சராக இருக்குங்க. ஏன்னா இப்போ இந்தாண்டே அந்த சைடில் போனால் போகலாம், ஆனால் அந்த தண்ணி கிராஸ் பண்ணி தாங்க போகணுமே. பாறை தண்ணி போயினே இருந்தாலும் பாறை கண்டிப்பாக வழுக்கு தான் செய்யும். வழுக்கு குந்தனா அதுக்கப்புறம் அவ்வளோதான், பிடிச்சி நிற்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. இதோ வேணால் இந்த இடத்துல குளிக்கலாம், அதுக்கப்புறம் இல்லைனா அந்த ஓடையில் குளிக்கலாங்க, அவ்வளோதான், வேறு எங்கேயுமே குளிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி அப்படியே கீழே ஊற்றுது, அப்படியே தெளிவாக தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு கீழே போகுது பாருங்கள். இப்போ காற்றுல பறக்குதுங்க, இப்போ செம்ம ஹைட்டில் நிற்கிறாங்க. இங்கேருந்து ஊந்தனா சதறி விடுவோம், ஆனால் சேஃப்டியோடு தான் நிற்கிறேன், நீங்கள் ஒன்றும் போயிடுவாதீங்க. இதோ பாருங்கள் இந்த இடத்துல கல் இருக்குது, அந்த சேஃப்டியில் தான் நிற்கிறேன். கீழே அப்படியே உங்களால் கேமராவில் அந்தளவுக்கு பார்க்க முடியாது, ஆனால் என்னால் கண்ணால் அந்தளவுக்கு பார்க்க முடியுதுங்க. எந்தளவுக்கு வியூ இருக்குது பாருங்கள். இந்த ஓடை அதோ அது வரைக்கும் ஓடுது, அது வரைக்கும் தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டா 360 போட்டு இந்த வியூ மட்டும் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.